அப்பா ஆரோ ரெண்டு பேர் எங்களோட வீட்டை பார்த்து கொண்டு போறாங்க. ஆ ரெண்டு தெரியல. இதுக்கு முன்னால அவங்கள நான் பார்த்த முகங்களா தெரியல. அவங்களோட பார்வை கொஞ்சம் கூட சரியில்லையப்பா. என்னப்பா நான் சொல்லி கொண்டே இருக்கிறேன், நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. மாவீர நாள் நெருங்குது. போராளியர் குடும்பம், மாவீரர் குடும்பம், இந்த ஆரவாளர் குடும்பங்களை கவனிக்கணும் போல இருக்குது. அவங்க புலனாய்வுத்துறையா இருக்கும், இல்லாட்டி அரசாங்கத்தின் அடிகழுவி தின்ற ஒட்டுக்குழுக்களா இருக்கு. இவங்க பார்த்துன்னு போனா போல எங்கட புள்ளியெல்லாம் மறந்துருக்குமா, இல்லாட்டி எங்கட புள்ளியில தியாகங்களை நாங்கள் மறந்துருக்குமா? நீ ஒன்றுக்கும் பயப்படாத, அவங்க எங்கேனாலும் பார்த்துட்டு போகட்டும். நீ கதை வரைக்கும் போட்டு வரும். என்ன நான் பயப்படுவனாப்பா? ரெண்டு கரும்புலியை பெத்தவள். அது அந்த வீரத்தோட இரு. இப்படி இவங்க ரோட்டு ரோட்டா தெரிஞ்சா எப்படி எங்கட மாவீர புள்ளிகளுக்கு வணக்கம் செலுத்துறது? எங்கட மண்ணில எங்கட புள்ளிகளுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துறதையும் நினைவு கூறுறதையும் இவங்களா நடத்துது? எங்களை அமைப்பு இருக்க ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் தீபங்களை ஏற்றி அஞ்சலி செய்தினாங்க. அப்படி நாங்கள் செய்தோம்னு சொன்னால் இவங்களை எத்தனை வீட்டு தீபங்களை அமைப்பாங்க, எத்தனை வீட்டு எத்தனை பேரை தடுப்பாங்க? எங்களாக்கிட்ட ஒட்டுமா தான் இல்லாமல் போச்சு. ஆனால் இப்போ துணிவும் இல்லாமல் போச்சு. அதை அவன் பயன்படுத்துகிறான். பயம் வரும் தானேப்பா, அவங்கள் ஆயுதங்களோட தெரியறாங்க, எப்படி சனங்கள் பயப்படாமல் இருக்க முடியும்? அதுக்கு தான் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேணும், ஒற்றுமையாக இருக்க வேணும் சொல்றது. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடியிருந்தால் அவங்களால எத்தனை பேரை சொல்ல முடியும்? அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. யுத்தம் செய்யாம ரத்தம் சிந்தாம எங்களை மண்ணை விட்டு போயிடுவாங்க. அவங்க இன்னைக்கு இந்த உலக நாடுகள் எங்களை கண்டுகொள்ள இருக்கிறது காரணம் என்ன? நாங்கள்லாம் சிதறிப்போய் கிடக்கிறோம், சிதறிப்போய் கிடக்குறோம். எங்களை இனத்தை சிங்களம் அழிக்கிறான் சொல்லி இந்த உலகத்திலோட தமிழர்கள் முழு பெரும் போய் ஐநா முன்றில் போய் நின்று கொடி பிடித்து கொண்டு நின்றால் அதுல கொஞ்சம் பேர் சிங்களோட போய் நின்று கொடி பிடிச்சு நிற்காங்க. இப்படிப்பட்ட ஈன புத்திக்காரர்கள் இருக்கு நினைக்கும் எங்களுக்கு எந்த விடிவு கிடைக்க போகுது? எப்போ விடிவு கிடைக்க போகுது? சரி சரி நேரமாவது நீ உடம்பு வீட்டு வெளியே பாரு, நான் கடை மட்டும் போயிட்டு வரேன். வணக்கம் வீரசாமியண்ணே. ஆமாம், நான் ராசரெட்டில் கிடைக்கிறேன். ஓ என்னடா வீரசாமியண்ணே, இந்த வார 27 என்ன மாதிரி? ஓ எங்கட பிள்ளைகள கல்லறையைத்தான் வச்சு உழுது போட்டாங்க. நாங்கள் ஏதாவது வீட்டில் என்ன செய்யத்தான் பண்ணுவோண்ணே? என்ன தெளிவுள்ள கதைக்கிறோம், என்ன ஒட்டு கட்டுருவாங்க மட்டும் ஏன் இப்படி நான் பயப்படுறேங்க? வீரசாமியண்ணே பேரில் மட்டும் மீதம் இருக்கக்கூடாது, பேச்சிலும் இருக்கணும், செயலிலும் இருக்கணும்ண்ணே. எதிரி இந்த குவைக்க போய் வெடித்தவங்க எங்கட பிள்ளைகள், இதெல்லாம் யாருக்கா? சாக வேண்டிய வயதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்காகத்தான் அவங்க வாழ வேண்டிய வயதில் அவங்க போயிட்டாங்க. இந்த தியாகங்கள்லாம் யாருக்கா அண்ணு? இந்த தியாகங்கள்லாம் யாருக்கா ஆண்டி? ஓ ஓ என்ன கொடுமையா! மாவீரரை பற்றி பேசினா பயமா, மாவீரரை பற்றி கதைச்சா பயமா? இறைவா வணக்கம் ஐயா. என்ன கடைக்கு போய் வர மாதிரி இருக்கு? பக்கத்தில் கடைக்கு இருக்க போயிட்டு வருவோம். தெரியும் தானே இப்போ இந்த மாதிரி 27 எங்கட பிள்ளைகள நினைவு நாள், அதான் கடைக்கு போய் சாமி முன்பு வரும். வீட்டிலேயாவது ஏதாவது செய்வோம் உண்டு. ஓமாம் கண்டிப்பா ஐயா. சரி அப்புறம் சரி ஓகே. அதில் போறவரும் நான் தெரியுமா? அந்த ஐயாவோ? ஓ அவர் என்ன தெரியாத தெரியுமா? தெரியாத உண்மை சொல்லு, தெரியுமா தெரியாத உனக்கு? ஓ எனக்கு அவரை தெரியும். என்ன அவர் உன்னோட காய்ச்சிட்டு போற? ஒன்றுமில்லை, அவர் சும்மா தான் காய்ச்சிட்டு போற. என்ன ஒன்றுமில்லை? ஒன்று எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் உண்மை சொல்லு, ஒன்றுமில்லைன்னு சொல்லி கொண்டிருக்கா? சரியா டேய், உண்மையை சொல்லு, அல்லது கொண்டு விசாரிக்கிற மாதிரி நாங்கள் விசாரிப்போம். அப்படி விசாரிச்சதான் நீ உண்மை சொல்லுவாய். ஐயோ என்ன ஒன்றும் செய்யாங்க, மாயுத நம்பர் தான் வீட்டில் ஏதோ அவர் செய்ய போறாராம், அதான் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒன்றும் செய்ய, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் செய்யல, அவர் தான் வீட்டில் ஏதோ செய்ய போறாரு. போ வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க? சும்மா இந்த நடையில் போகிறீங்க? நான் அதுவும் செய்யப்படாதுப்பா. இல்லையே நான் சும்மா கேட்டுனான். வார 27 மாவீர நாள் இருதானே, எங்கே தமிழாக்கள் ஏதாவது செய்வினே, நீங்களும் ஏதாவது வீட்டுகளில் செய்கிற மாதிரி? உங்கள் தொழிலும் இல்லைங்களை தானே எல்லாம் கூட தெரிஞ்சு விட்டாங்க. நீங்கள் வீடுகளில் எங்கே ஒவ்வொரு தமிழரும் செய்யினே, நீங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி?
தம்பி என்ன மாவீரர்ல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறீங்க? என்ன உமர் நண்பர் பேசானுக்கிறே தமிழ் தெரியாதோ அடியில் உடன்பாடு இல்லை பிள்ளைக்கு அவருக்கு மூத்த பத்தலே தெரியும் எந்த ஒரு நாயாண்டு குளிர்ச்சி காட்டத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன 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 இது என்ன செஞ்சு விட்ருக்குறீங்க? எங்களோட மாவீரர் செல்வங்களுக்கு குருதேத்தி வணக்கம் செய்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் செய்யக்கூடாது, நாங்கள் சட்டம் போட்டுருக்குறோம். ஆ, ஒரு சொன்னால் விளங்காது உங்களுக்கு. நாங்கள் ஒன்றும் டோட்டல் வச்சு ஏற்ற இல்லை, எங்களை வீட்டில் வச்சு எங்களை பிள்ளைக்கு தான் நாங்கள் ஏற்றுறோம். சரி வாங்க, இந்த நாட்டில் வாழ்கிறோன்னு சொன்னாங்க, சட்டத்துக்கு நீ கட்டுப்பட்டு தான் வாழணும், விளங்குதா? நாங்கள் ஒன்றும் ஆடு மாடுகள் இல்லை கட்டுப்பட்டு வாழ்றதுக்கு. நாங்கள் மனிதர்கள், நாங்கள் விரும்புவது சுதந்திரமாக வாழத்தான். நீங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தது தான் நாங்கள் ஆயுர்வேந்தி போராடணும் வந்தது. எங்களை சுதந்திரமாக வாழ விட்டிருந்தால் இந்த இழப்புகளும் உயிரிழப்புகளும் வேணும் வந்திருக்கும். ஏ இஞ்சிவா, இப்போ என்ன நீ என்ன சொல்லுறா? இப்போ உங்களுக்கு இப்படி சொன்னால் விளங்காது, தலைவன் பாசல சொன்னதான் உங்களுக்கு விளங்கும். அதுதான் இப்போ இல்லை, கண்ணுக்கு தெரியாதெல்லாம் மறைத்து விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், நாங்கள் மறைந்திருப்பதாக நினைக்கிறோம். அடே, தண்ணி எடுத்து வந்து ஊற்றி அணைக்கட்டும். சந்தோஷமா வாழட்டும். தமிழன் தான் தமிழும் தமிழன் தான் தமிழும் தமிழன் தான்.